வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமார். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு வள்ளுவர் சொல்கிறார். அதாவது ஒரு பர்சன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அவருடைய எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கணும். இந்த எண்ணங்கள் உயர்வாக இல்லாமல் போகும்போதோ அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் இதை ஓவர்டேக் பண்ணும்போதோ நமக்கு வெற்றி கிடைக்காமல் போயிடுது. ஏன்னா அந்த வெற்றி பெறுறதுக்காக நம்ம எடுக்க வேண்டிய ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது தடைப்பட்டு போயிடுது. இதை தான் நம்ம வந்து மென்டல் பேரியர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, உடற்பயிற்சி எக்ஸசைஸ்னு வரும்போது கூட இந்த மென்டல் பேரியர்ஸ் இருக்கிறது உண்டு. இன்றைக்கி இந்த பதிவில் எக்ஸசைஸ் பண்ணும்போது அல்லது பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்முடைய மனதில் ஒரு மென்டல் பேரியர் வருது இல்லையா, நான் எக்ஸசைஸ் திங்க் பண்ண உடனே ஒரு பேரியர் வருது இல்லையா, இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அல்லது எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற டிப்ஸை தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு 5 அற்புதமான டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். டைம் எடுத்துக்காமல் டிப்ஸை 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னது அல்லது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஐடென்டிஃபை யுவர் மென்டல் பேரியர்ஸ். நம்முடைய மென்டல் பேரியர் என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறது. அது என்னென்னா, இந்த மென்டல் பேரியர் தடை, இந்த மனதில் வர தடை இருக்கு இல்லையா, இது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செல்ஃப் டவுட், என்னால் இது பண்ண முடியுமா, அவங்களால முடியும், என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனால் வர முடியாது. ரெண்டாவது, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஒருவேளை என்னால் சாதிக்க முடியலை, நான் பண்ண முடியலைனா என்ன ஆகும். மூன்றாவது, ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல், உற்சாகம் இல்லாமல், நமக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, செல்ஃபாக வந்து ஊக்குவிப்பு இல்லாமல் இருக்கிறது, அல்லது வந்து ஈவன் வந்து போரிங்காக இருக்கிறது. இட் கேன் பி எனி திங். ஸோ உங்களுடைய மென்டல் பேரியர் என்னது, உடற்பயிற்சின்னு நினச்ச உடனே உங்களுடைய மனதில் வருது இல்லையா அந்த எதிர்மறையான எண்ணம் என்னது, இதை வந்து ஃபஸ்ட் நம்ம தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணணும். இது ஃபஸ்ட் ஸ்டெப். ஒன்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா ரெண்டாவது நம்ம பண்ண வேண்டியது, செட்டிங் ஏ கிளியர் அண்ட் அச்சீவபிள் கோல்ஸ். ஒரு தெளிவான, அடைய முடிந்த ஒரு இலக்கை நம்ம வந்து செட் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஏன் நம்ம இந்த உடற்பயிற்சியை பண்ணணுங்கிறத முடிவு பண்ணணும். இதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் தான் ஸ்மார்ட் அப்படிங்கிற டெக்னிக், SMART. ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் உங்களுடைய இலக்குகள், மெஷரபிள் அளக்க முடிந்ததாக இருக்கணும், ஏ அட்டைனபிள் அடைய முடிந்ததாக இருக்கணும், ஆர் ரியலிஸ்டிக்காக இருக்கணும், டி டைம் பவுண்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து குறித்த டைமிங்ஸில் வந்து உங்களால் அடைய முடிந்த இலக்குகளாக நீங்கள் செட் பண்ணக்கூடிய பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கான மோட்டிவேஷன் தன்னாலேயே நமக்கு பிறக்க ஆரம்பிக்கும். அண்டு ஒன்ஸ் இந்த கோலை நம்ம தெளிவாக செட் பண்ணதுக்கப்புறமா இந்த கோல்ஸை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கிறோம். ரிமெம்பர் பண்ண ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கோல்ஸுடைய செட்டிங் அப்படிங்கிறதே இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒய். நான் ஏன் இந்த உடற்பயிற்சியை செய்யணும் அப்படிங்கிறத அந்த ஒய் இருக்கு இல்லையா, அந்த காரணம் இருக்கு இல்லையா, அதுதான் இது எல்லாத்துக்குமே ஒரு உந்துதலாக இருக்கணும். இதுதான் வந்து உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷனாக அல்லது ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும். சரிங்களா, இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, டெவலப் ஏ பாசிட்டிவ் மைண்ட் செட். ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி செல்ஃப் டவுட் வருதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனை வருதுன்னா, அந்த நம்மளுடைய நெகட்டிவான சிந்தனைகளை, அந்த நெகட்டிவான மைண்ட் செட்டை அல்லது அந்த செட் மைண்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து பாசிட்டிவான அஃபர்மேஷனோட மாற்றணும் அல்லது அஃபர்மேஷனாக மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் பண்ண முடியாது, ஐ கான் டூ திஸ்ன்னு சொல்கிறது என்னது, ஐ ஆம் கேப்பபிள், என்னால் பண்ண, ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரினா, அல்லது ஐ வில் டூ இட், ஐ கேன் இம்ப்ரூவ், என்னால் வந்து இன்னும் பெட்டர் ஆக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷனை ஓடணும். இந்த பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் அல்லது நமக்காக எடுக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா, இது நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடை நோக்கி நமக்கு கொண்டு செல்வது, நம்ம மூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு சேஞ்சை வந்து நம்மளுடைய எக்ஸசைஸ் ரொட்டீனில் கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் மூலம். ஸோ திஸ் வாஸ் த தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைஸ் யுவர் சக்ஸஸ். நல்லா புரிஞ்சுங்க. ஓகே, நம்ம முதல்ல வந்து பண்ணிட்டோம், கோல்ஸ்லாம் செட் பண்ணிட்டோம், ஃபைன். நம்முடைய பேரியர்ஸ் என்னங்கிறதே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டையும் கொண்டு வந்துட்டோம், ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் அந்த எக்ஸசைஸ் கண்டினியூஸாக போனோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணி போனோம் இல்லையா, இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, விஷுவலைஸ் யுவர் சக்ஸஸ். நான் வந்து இன்றைக்கி இந்த எக்ஸசைஸை முடிச்சு தான் வந்து வெளியில் போகும்போது, நீங்கள் ஜிம்லையாக இருக்கலாம் அல்லது ஒரு ரன்னிங்காக இருக்கலாம், ஒரு கிரவுண்ட் எக்ஸசைஸாக இருக்கலாம், கேன் பி எனி திங். அதை முடிச்சு போகும்போது நீங்கள் எப்படி பெட்டராக எப்படி ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது, ஒரு 3 months கழிச்சு இந்த எக்ஸசைஸ் தொடர்ச்சியாக பண்ணும்போது எப்படி உங்களுடைய பாடி ஷேப் எப்படி இருக்கும், உங்களுடைய மென்டல், உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதை வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு ப்ரெசண்டில் நீங்கள் அடைஞ்சதாகவே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி இருக்குது, நம்ம 3 months கழிச்சு இப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து நிகழ்காலத்தில் நீங்கள் நிலைநிறுத்தி அதை விஷுவலைஸ் பண்ணுறது கற்றுக்கணும். ஸோ இந்த விஷுவலைசிங் யுவர் சக்ஸஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து இட் கோஸ் வித்தவுட் சேயிங், ட்ராக் யுவர் ப்ரோக்ரஸ். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம வந்து கோல் செட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம், பாசிட்டிவ் மைண்ட் செட், நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த கோல் படி, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ஸ்மார்ட் கோல்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்மார்ட் கோல்ஸ் படி நான் வந்து படிப்படியாக நான் முன்னேறி செல்றேன்னா, என்னுடைய வந்து என்னுடைய ஃபிசிக்லேயே இருக்கணும், என்னுடைய வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்லேயே இருக்கணும், என்னுடைய பாடியினுடைய ஷேப்லேயே இருக்கணும், அது வெயிட் லாஸாக இருக்கணும், கேன் பி எனி திங், அதன்படி நான் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணுறது நீங்கள் மேனுவலாக ட்ராக் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில். இப்போ நீங்கள் ஒரு அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பர்சன்னா ஒரு ஷீட்டில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஓடுறீங்க, எவ்வளோ டைமில் ஓடுறீங்க, அதை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ராக் பண்ணிட்டு வரது. ரெகுலராக வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பர்சனாக எத்தனை நம்பர் ஆஃப் புஷ்அப்ஸ் நீங்கள் பண்ணுனீங்க, புரியுதுங்களா, எத்தனை நம்பர் ஆஃப் ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணீங்க, இதை நீங்கள் நோட் பண்ணுறது. இட் கேன் பி எனி திங். நான் வந்து இப்படி தான் இல்லை, ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ சர்டன் எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குறீங்களா, உங்கள் பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய பிக்சர்ஸை ஃபோட்டோஸை எடுத்து அதை நீங்கள் பார்க்குறது. இதை நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம், நிறைய வந்து ஃபிட்னஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். பட் இந்த ட்ராக்கிங் யுவர் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுதான் வந்து நம்ம வந்து குறித்த இலக்குப்படி நம்ம வந்து பயணிக்கிறோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடியது. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 டிப்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப வந்து சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணல, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து கடைசியில் ட்ராக் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே நேச்சுரலாக அடுத்த வரக்கூடிய 1 வீக், 10 டேஸ், 21 டேஸ் அப்படின்னு வந்து ஒரு கண்டினியூஸான ஹேபிட்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இதை பண்ணும்போது, ஃபாலோ பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாகிடும். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரு அல்ல ஃபிட்னஸ் ரொட்டீனுங்கிறது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அண்ட் உங்களுடைய இங்கே நினச்ச இலக்குகளை நீங்கள் ஈஸியாக அடையிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் ஏ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.